Hello friends, welcome back to Andy's Cook Kitchen. இன்னைக்கு நம்ம வெஜ் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் ரெசிபி. ஸோ இதை எப்படி செய்யறது அப்படின்னு குவிக்காக நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சியில் 2 சின்ன துண்டு பட்ட ஒரு ஸ்டார் அனைஸ் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 30-40 செகண்ட்ஸ் இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு நான் 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், அதாவது கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கப் அளவுக்கு காய் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 3-4 நிமிஷத்துக்கு இது நல்ல மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் வந்து ஆல்ரெடி நான் 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் 15 நிமிஷம் வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த ரைஸையும் சேர்த்துட்டு லேசாக இது ரைஸ் எதுவும் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் கழித்து 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து ரைஸ்க்கும், காய்க்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு 1 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ நல்லா இப்போது கொதி வந்துருச்சு. க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லேசாக 1 தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி 1-2 விசில் வந்ததுமே நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இம்மீடியட்டாக ஓப்பன் பண்ணாமல் 10-15 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர்பா நம்மளோட வெஜ் புலாவ் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை-பை.